வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோன்பே மூலிமா எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக நம்ம லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம்னா மூணு விஷயம் சொல்லுவோம். முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த லோன் ரொம்ப முக்கியம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியில் எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி கிடைக்கலனா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்துட்டு இருக்கணும்னா அதிக என்கொயரி பார்க்குறத தவிருங்க. ஏதாவது வந்துட்டு டீஃபால்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போயும் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதில் வந்துட்டு சிபில் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இதனால் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டில் எடுக்கிறீங்கன்னா இப்போ கண்டிப்பாக அதை ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து வராது. மேக்ஸிமம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா உங்களோட ஆஃபிஷியலுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், மெயில் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை கூட வந்துட்டு அந்த மெயில் எங்கே போய் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவிலே வந்து சொல்லிவிடுவோம். எல்லா லோன் வீடியோவிலையும் வந்து சொல்லிவிடுவோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாதியில் ஒரு சிலர்லாம் அந்த பேர் தெரிஞ்சோன்னா டக்குனு போய்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆன உடனே நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, இல்லை பிரதர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நான், மேக்ஸிமம் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல இந்த லோனெல்லாம் கொடுக்கறது ஃபோன்பேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோன்பே வந்துட்டு லோன் கொடுக்கறது கிடையாது. ஃபோன்பே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. இது அதிகமாக லோன் ரிஜெக்ட் ஆகாததுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு இவங்க உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஒரு மூணு பேங்க்கோட இதையுமே வந்துட்டு மூணு லோனோட இதையுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவே பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த என்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இதுக்கும் ஃபோன்பேக்கும் பிரச்சனை கிடையாது, சம்மந்தமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அது ப்ரொமோஷன் தான். இப்போ எப்படி நமக்கு ஒரு ஆடு வருதுன்னா அந்த ஆடுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அது கொடுக்குறது எல்லாமே யூடியூப் பாருங்க தான். அதே மாதிரி தான் இதுலேயும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஃபோன்பேவே நமக்கு வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி ட்ரஸ்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஃபோன்பே விட வந்துட்டு கூகுள் தாங்க ட்ரஸ்டடான வந்துட்டு ஒரு தளம். அதாவது பல அதுதான் மெயினே, இன்டர்நெட்னா வந்துட்டு கூகுள் தானே, வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலையே ப்ளே ஸ்டோர்லேருந்து நமக்கு ஏகப்பட்டது வந்துட்டு வருது. ஸோ இதில் மட்டும் என்ன வந்துட்டு விதிவிலக்கா என்ன அப்படின்றதுக்காக நான் எதுக்கும் வந்துட்டு இது என்ன மாதிரி இது அப்படின்றத செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, பஜாஜ் ஃபின்சிவர் இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இவங்க லோன் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக நாலு ஸ்டெப்லேயே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதிகமாக செக் பண்ணி பார்த்ததில் பஜாஜ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு அப்படின்றது தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர்டு இருக்குன்னு கிடையாது, இவங்க தான் வந்துட்டு லோனுனாலே முதல்ல வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணுமா, பஜாஜில் ஒரு இஎம்ஐயை போடு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு பாப்புலராக இருக்கிற ஒரு லோன் கொடுக்குற ஒரு இடம் அப்படின்றலாம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடாக் கொடுத்துருக்குறாங்க. கொடாக் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. கொடாக் அப்படின்றது ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. லோ இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா லோன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா இதில் வந்து பேப்பர் இல்லாமலே வந்துட்டு கொடுக்குறாங்களாங்க. அந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது, அது போயிட்டுருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அது வந்து ரிஜிஸ்டர்டு தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா படி லோன். இதை பார்த்தவொடனே தான் எனக்கு பக்குனு இருந்தது இது. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ரிஜிஸ்டர்டு மாதிரி காமிக்கிறாங்க. பட் நம்ம உள்ளே நம்ம போய் வந்துட்டு இன்டெப்த்தாக நம்ம வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்லலாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா இவங்க வந்துட்டு தப்பு தப்பாக வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸ், அதாவது பேடு பிக்சர்லாம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இதில் எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா இதில் 7 days வர மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதனால தான் இதை வந்துட்டு நான் ஒரு சாய்ஸாகவே கொடுத்துடலான்னு விட்டுட்டேன் நான். இது ஆனால் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு இவ்வளோ தூரம், அதாவது ஃபோட்டோஸ், மோஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்க, வல்கர் பிக்சர் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறது பெட்ரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இதில் வந்துட்டு இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷனை, ஏன்னா கால் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக வந்து கேலரி கான்டாக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரியும் தெரில. ரொம்ப வந்துட்டு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுறது பெட்டரு தான். ஏன்னா இது நிறையா பேர் வந்துட்டு இது ஃபோன்பேலேயே வந்து கொடுக்குறாங்க, இது வந்துட்டு ஒரு நம்பகமானது, இதில் நமக்கு வந்துட்டு நிறையா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இதில் போய் ட்ரை பண்ணுறதுக்காக வந்து முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணாதீங்க. அதனுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நான்.
ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, படி லோன் நான் எடுக்க போகிறேன் பிரதர், எனக்கு அது கொடுங்க பிரதர், இது கொடுங்க, அதை செக் பண்ணி சொல்லுங்கள், இது பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இதை பார்த்தோம். நான் வேறு மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன் நான், பட் நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே தான் டக்குன்னு வந்துட்டு வீடியோ ஜானரை மாற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த லோன் மூணு இது அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் ஒரு பிக்சர் வரும் பாருங்கள், மூணு இது வந்து கொடுத்துருக்காங்க, பஜாஜ், படாக்கு, அதுக்கப்புறம் படி, இது மூணு தான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அதை உடனே வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சரி ஓகே நண்பர்களே, இது பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே. மற்றபடி நம்ம பஜாஜ் இந்த கொடைக்கு அதெல்லாம் எந்த பெருசாலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வரல, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக வழக்கமாக நம்ம லோன் எடுத்தால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனாலிட்டி, இல்லை லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இல்லை லோனு கொடுத்துட்டாங்க எனக்கு ரீபேமெண்ட் பண்ண முடியல, ரீபேமெண்ட் பண்ணுற வந்துட்டு ஷெடியூல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. மற்றபடி பெருசாக வேறு எந்த மாதிரி வந்துட்டு இல்லை அதில் ரெண்டுலையுமே. பட் இதில் கொஞ்சம் பயங்கரமாக, கொஞ்சம் இல்லை பயங்கரமாகவே இருக்குது. அதுக்காக தான் இதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேவிலே காமிச்சிட்டேன் நான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளேயில் வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.